உங்களுடைய பேர் என்ன? புஷ்பா. புஷ்பா, நீங்கள் சிறையில் இருந்தீங்களா? இப்போ ஒரு சிறைக்கு போகும்போது பலர் வந்து செய்யாத குற்றத்துக்காக உள்ளே போகிறாங்க, அப்படி போகும்போது அவங்களுடைய மன உணர்வுகள் எப்படி இருக்கு? நான் வந்து ஒரு ஆளுக்கு சைன் பண்ணிட்டு தான் போனேன். ஒரு மிச்சம் இது இல்லை, ஒரு 30,000 ரூபா கணக்கு ஒரு ஆளுக்கு சைன் பண்ணிவிட்டு. ஆனால் அந்த இடத்துல சைன் பண்ணிட்டு போயிட்டு நான் வந்து எனக்கு நான் எதுக்கு ஒன்று சின்ன இந்த பாசத்தில் தெரியும், எங்களை சின்னதை முண்டசூரில் போட்டுட்டு வரக்குள்ளேயே அங்கேருந்து கைது பண்ண எனக்கு ஒன்றுமே தெரியாது. பிள்ளைய பார்க்க யாரும் இல்லை, பிள்ளைய எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்புறம் ஒரு எங்களோட பாஸ்டர் ஒன்று தான் கொடுக்கணும், ஒரு பாஸ்டர் ஒன்று தான் கிள்ள பண்ண பாஸ்டர் ஒன்று தான் பிள்ளைய எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் மிச்ச நாள் இருக்கிறேன் நான், ஒரு மாதம் அப்படி தான் இருந்தேன், ஒரு மாதம் அப்படி தான் இருந்தேன். அவங்கள குழந்தை கைக்கு என்னைய ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு போயிட்டு வந்தால் தான் எனக்கு வாழ்க்கையில் எனக்கும் இந்த இதுக்கு வந்து ஊழியம் செய்யணும்னு எனக்கு தோன்றுனுச்சு. அதுகளுக்கு போயிட்டு வர்ற கஷ்டத்துக்களை, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சவுக்காரம் இல்லை, குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை, இப்படி எலி ஓடும் அப்படி படுப்பாங்க ஆக்கள். உண்மையிலேயே குத்தம் செஞ்சிட்டும் போயிட்டுருக்காங்க, குத்தம் செய்யாமல் போயிட்டுருக்காங்க. குத்தம் செய்யாதவங்களுக்கு வந்து சரியான அந்த அதுகளுக்கு போயிட்டு வந்தால் மன அழுத்தம். ஆனால் வந்து ஆண்டவருக்குள்ளே வளரணும்னு ஒரு இது எனக்கு உண்மையிலேயே. நான் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுகளுக்கு போனேன். ஆனால் அதுகளுக்கு போன கைக்கும் தான் மிச்சம் எனக்கு ரொம்ப ஆண்டவரை பற்றி இன்னும் கூட எனக்கு தெரியணும் சொல்லி அதுகளுக்கு இருந்து ஒவ்வொரு இதையும் பார். ஒவ்வொரு கஷ்டத்துக்குள்ளேயும் அதில் மனுஷரை பார்க்குறாங்க, பிள்ளைங்க கை குழந்தைய விட்டு அதோடு ஒரு வந்து இன்னொரு பக்கத்து வந்து கை குழந்தையோடு இருக்கிறாங்க, இன்னும் மாதிரி ப்ரெக்னண்டோடு இருக்கிறாங்க. ஏன்னா அம்மா மாருங்க, அம்மா பிள்ளை தப்பு செஞ்சது அம்மா, பிள்ளை ஒன்றும் செய்யலை. ஆனால் அந்த இடத்துல வந்து பிள்ளைங்களுக்கும் இப்போ மாவு கூட இல்லை, பாஸ்டரே வந்து சொல்லுவார். அதை பற்றி உள்ளுக்கு போகும்போது அதுக்குள்ள இருக்கிற அந்த சூழ்நிலை, இத்தனை பேர் உள்ளுக்கு இருப்பாங்க, எப்படி கஷ்டங்கள் இருக்குது? ஓ, ஒரு சிலதுக்கு ஆனால் சரியான கஷ்டம் தான். ஒருத்தருக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை, அந்த நேரத்துக்கு அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் கொடுக்கணும் வீட்டிலேருந்து, அவங்களுக்கு வர்றதுக்கு வசதி இல்லை. ஆனால் அந்த அனுபவத்தை நான் பட்டிருக்கேன். ஏன்னா வந்து நான் பாஸ்டர் தெரியும், நான் தனியாக தான் இருக்கேன் பிள்ளையோட. ஆனால் ஆண்டவர் எந்த நேரத்துலையும் என்னை வழிநடத்திட்டு போகிறாரு. பிள்ளைக்கு ஒரு குறையும் வச்சல, பிள்ளை பெரிய அனுப்பேன் என் பிள்ளைக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் வழிநடத்து போகிற ஒவ்வொரு தேவைங்களுக்கும் அந்த என்னையை பார்க்க வர்றதுக்கு யாரும் இல்லை, பாஸ்டர் தான் வருவார். அந்த கொடுமை நான் அந்த நேரத்தில் யோசிப்பேன், நான் பட்ட கொடுமை அது தான் இன்னொருத்த படுவாங்க. அது தான் எனக்கு உள்ள மெயினாக நான் இந்த ஊழியத்துக்கு வர காரணமே அது. உள்ளுக்கு போயிட்டு சுச்சுவேஷன்களை பார்த்துட்டு கட்டாயம் இன்னொருத்த. ஆனால் அந்த இப்போ இன்றைக்கும் வந்து அது உள்ளுக்கு யார் சொல்லி, இன்றைக்கி ஒரு அம்மா வந்து அழுவக்குள்ளே எனக்கு அப்படி இதுனேன்னா நாங்கள் போயிட்டுருக்கோம் அது உள்ளுக்கு. அந்த இதனால தான் இது. அந்த ஒரு ஆள் ஜெயிலுக்குல போன உடனே உள்ளத்தில் என்ன மாதிரி உணர்வு வரும்? வாழ்க்கையில் வந்து எனக்குன்னா உண்மையிலே அந்த நேரத்தில் அந்த என்னோட இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணே, அவங்கெல்லாம் ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. ஒரே ஒரு வாய் சாப்பிட்றது அழுது 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 அழுது. ஆனால் நான் அது உள்ளுக்கு போனேக்குன்னு நினச்சி ஆண்டவர் தான் இது என்னை ஒரு மாதத்தரை இது உள்ளுக்கு கொண்டதாக இருக்கேன். அதில் உள்ள சுச்சுவேஷன்களை பார்த்து அதில் இருக்கிறது ஆண்டவர் தான் என்னை ஒரு இதாக கொண்டார். இப்போ வெளியில் இருக்கிற ஆட்கள் எல்லா சுதந்திரமும் இருக்குது, உள்ளுக்கு ஒன்றும் இல்லை. 6 மணி பட்டாது எல்லாம் போலின்னு சாப்பாடு வாங்கியும் போலின்ல, அந்த 10th போதுமோ அந்த சோப்பு தான் சாப்பிடணும். 2nd நாங்கள் வீட்டில் மாதிரி சுதந்திரம் அங்கே இருக்கிறதா. அதான் இப்போ உள்ளுக்கு நீங்கள் போன உடனே இப்போ வெளியில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, எப்படி அவங்க உதவ முடியும் உள்ளுக்கு இருக்கிற ஆக்களுக்கு? இல்லைங்கள்ல, இல்லை வெளியில் இருக்கிற ஆக்கள் இப்போ ஜெயிலில் இருக்கிற ஆக்களோட ஃபேமிலிக்கு எப்படி உதவ முடியும்? சில பேர் வந்து ஒரு காசு பணத்தை கொடுத்து உதவலாம், ஒரு சாப்பாடு கொடுத்து உதவலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நாங்கள் அதோடு அவங்களுக்கு கொடுக்குற அன்பு தான் பெரிய ஒரு உதவி. மனுஷருக்கு இன்னொருத்தரை அணைச்சி அன்பு, ஆண்டவரோட அன்பு, ஆண்டவர் இதுவும். ஆனால் ஆண்டவரோட அன்பு யாருனாலும் செலுத்த இயலாது. ஆனால் அதனால ஆனால் இங்கே நாங்கள் பெரிய இந்த மினிஸ்டரில் வந்து பாஸ்டர் ஜெயராஜ் எல்லாம் செய்கிறாங்க. நான் பேர் சொல்கிறது தப்பு தான், ஆனால் ஆண்டவர் தான் அவங்களே ஊழியத்தில் இதாக்குறாரு இப்போ வந்து சேர்க்குது. ஆனால் ஆண்டவரை வந்து ஒவ்வொரு நேரமும்
அந்த மனுஷரை போய்ட்டு தேடி பார்க்கறது, கதைக்கிறது, பேசுறது எல்லாம் அவங்க செய்கிறாங்க. அவங்களுக்கு தேவை என்னதோ அந்த தேவையே செய்கிறாங்க. நம்மளோட மினிஸ்டர் செய்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நேரடியாக மக்களுக்கு உதவ முடியுமா இல்லை ஏதாவது வழிமுறைகளோட தான் உதவலாமா? இப்போ இல்லை, நேரடியான்னு சொன்னால் ஆண்டவர் அன்பை கொடுத்துருக்கா, சில பேர்த்துக்கு காசு பணத்தில் இல்லை, ஆனால் ஆண்டவர் நிச்சயம் தருவார். இன்னொருத்தர் மூலியமாக நாங்கள் அவங்களோட கதைச்சி அவங்களுக்கு கொடுக்குறத அவங்களுக்கு உதவியாக செய்யலாம். தேங்க்யூ.